அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நல்லூர் நத்தத்தனாரை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். இது அவருடைய நினைவு தூண். இவர் ஒரு சங்ககால புலவர். இவர் சிறுபான்மையாற்று படை என்னும் நூலை இயற்றியுள்ளார். இவருடைய பிறந்த இடம் நல்லூர். இது இவருடைய சிலை. இவர் இடைக்கை நாட்டில் பிறந்துள்ளார் என்பது எங்களுக்கு கூடுதல் பெருமை. வணக்கம் ஐயா, நாங்கள் இடைக்கழி நாடு நல்லூர் நத்தத்தனாரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். அவங்க இங்க விசாரிச்சப்போ உங்க பேரை சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அவரை பத்தி. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய உலக பெருந்தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2000 வருடங்களுக்கு முன்பே தோன்றிய அமைதினும் பெரிய தமிழ் மொழியில் உருவான தோன்றிய சங்க நூல்களில் 8 தொகை, 10 பாட்டு, 18 கீழ்கணக்கு இவைகளில் 10 பாட்டில் ஆற்றுப்படுத்தில் வரும் ஒரு பகுதியே சிறுபான்மையாற்று படை என்று கூறுவார்கள். இந்த சிறுபான்மையாற்று படையை இயற்றியவர் இயற்கை பேரழில் கொஞ்சம் இடைக்கழி நாட்டில் 24.5 கிராமங்களில் ஒரு திருத்தலமாக விளங்கக்கூடிய நல்லூரிலேதான் இவர் பிறந்தார். புலவரும் வறுமையும் இரட்டை பிறவி என்பார்கள். அதுபோலத்தான் இந்த இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனாரும் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார். அவர் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்குடைய உணவாகப்பட்டது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், குப்பை மணியிலே விளையும் கீரை வகையிலே அவர்கள் உண்டு வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களை வறுமை மிகவும் வாட்டியது. அவர்களுடைய வறுமையை போக்க அவர்கள் சாலை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது எதிரே ஒரு பாணர் யானைகளிலும் குதிரைகளிலும் பொன் பொருள் ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவருக்கு நல்லூர் நத்தத்தனாரை தெரியும் என்ற பட்சத்தில் அவரை கூப்பிட்டு, ஐயா எங்க போறீங்க, இவ்வளவு இதுவா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப வறுமை என்ன வாட்டிருக்குது, அதனால எங்களால வாழவே முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த பாணர் வந்து என்ன சொல்றாருன்னா, இடைக்கை நாட்டிற்கு ஒட்டி உள்ள ஒய்மான் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நல்லியப்போடன் என்று ஒரு அரசன் இருக்கிறார், அவரை நீங்கள் போய் சந்தித்தீர்கள் என்றால் உங்களுடைய வறுமையை அவர் வந்து போக்குவார் என்று அவருக்கு சொன்னார். அந்த ஒய்மா நாடு என்பது ஐவகை நலன்களையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாகும். எழில் பட்டணம், அதாவது இப்பொழுது மரக்காணம் என்று கூறக்கூடிய எழில் பட்டணம், ஆமூர், வேலூர், மாவிலங்கை, அதாவது இன்று திண்டிவனம் என்று அழைக்கக்கூடிய மாவிலங்கை, கிடங்கில், இந்த கிடங்கில் தான் வந்து இப்படி நகரங்களை உள்ளடக்கியதுதான் அந்த ஒய்மா நாடு. இந்த ஒய்மா நாட்டிலே கிடங்கில் தான் அந்த அரண்மனை உள்ளது. அந்த அரசரை நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் உங்களுடைய வறுமை போக்கும் என்று அவர் கூறியதால் அவரும் இவ்வழியை சென்று இந்த ஐம்பெரும் நிலங்களையும் போற்றி பாடி சென்று அந்த நல்லியக்கோடன் அரசனை சென்று பார்த்து அவரை பாராட்டி பாடனை பாடிய பாடலே சிறுபான்மையாற்று படை என்று கூறப்படுகிறது. இந்த இடைக்கழி நாட்டிலே இடைக்காட்டு சித்தர் வாழ்ந்ததாக வரலாறு கூறுகிறது. நல்லூர் நத்தத்தனார் அவர்களும் இடைக்காட்டு சித்தர் அவர்களும் இணைந்து இங்கிருந்து தமிழ்ச்சங்கத்திற்கு சென்றதாக வரலாறு கூறுகிறது. இடைக்காடு சித்தர் அங்கே பல வருடங்களாக இந்த இடைக்கழி நாடு பகுதியிலே வாழ்ந்து பல தவங்களை செய்து அவருடைய தவ வலிமையால் நவகிரகங்களும் பணிந்து நின்றதாக வரலாற்று செய்திகள் உண்டு. மேலும் நல்லூர் நத்தத்தனார் அவர்கள் இந்த இடைக்கழி நாடு பகுதியிலே, இந்த இடைக்கழி நாடு என்பது வந்து உப்பங்கழிகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு சைப்ரஸ் தீவை போன்று அமைந்த ஒரு பகுதியாகும். இந்த இடைக்கழி நாடு என்பது தமிழ்நாட்டினுடைய குட்டி கேரளம் என்று அழைக்கப்படுகிறது.
இங்கே இடைக்கழி நாட்டிலே மா பலா நுங்கு இளநீர் முந்திரி மாங்கனிகள் போன அத்தனை வகையான இயற்கை வளங்களும் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த இடைக்கழி நாடு விளங்குகிறது. இந்த நல்லூர் நத்தத்தனார் அவர்களுக்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்பாக தமிழக அரசால் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 29ஆம் தேதி தமிழ் கவிஞர் நாள் என்று ஒரு விழா ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி கடந்த 3 வருடங்களாக தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் சிறப்பாக இங்கே ஏப்ரல் 29ஆம் தேதி விழா ஒன்றை சிறப்பாக ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழக அரசுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடைக்கழி நாடு 2000 வருடங்களுக்கு மேலாக அதே பெயரிலே வருவது ஒரு சிறப்பு அம்சமாகும். எல்லா ஊருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேர் வந்து மருவி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற திண்டிவனம்னு இருக்கு, கிடங்கள் மாறிடுச்சு, மரக்காணம் எழில் பட்டணமா இருந்தது இன்னைக்கு மரக்காணம் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடைக்கழி நாடு மட்டும்தான் 2000 வருடங்களாக அதே பெயரில் மருவி இருக்கிறது. அது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். இந்த இடைக்கழி நாட்டிலே இந்த நல்லூர் நத்தத்தனார் அவர்கள் வாழ்ந்தது எங்கள் இடைக்கழி நாடு பகுதிக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய பகுதியாகும். இந்த இடைக்கழி நாட்டு அவருடைய பேர்லயே பாத்தீங்கன்னா இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்று குறிப்பிட்டிருக்கும். இவருடைய புகழ் உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பதே என் போன்ற என் ஊரிலுக்களுடைய பெரியோர்களுடைய ஆசையும் கூட. அதாவே உங்கள் மூலமாக இந்த சங்ககால புலவரை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்று கூறி இருகரம் கூப்பி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.